வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட டிடிஹெச் பாக்ஸில் இல்லாட்டி உங்கள்கிட்ட இந்த சன்டைரக்ட் அந்த மாதிரி ஏதாவது சேட்டலைட் பாக்ஸில் இந்த E06-4 அப்படிங்கிற கார்டு வந்துச்சுன்னா, அதாவது இந்த எரர் ஸ்மார்ட் கார்டு ஃபெயிலியருங்கிற எரர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. இதுக்கான சொல்யூஷன் ரொம்பவே சிம்பிள். ஆனால் கூகுளெலாம் தேடி பாருங்கள், பொயம் கணக்கில் எழுதி வச்சுருக்கானுங்க. ஜஸ்ட் உங்களோட இந்த கார்டை மட்டும் வெளியில் எடுங்க. அந்த கார்டில் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு காண்டாக்ட் பாயிண்ட் இருக்கும், அதுதான் அந்த சிம். அந்த சிம்மில் வந்து ஏதாவது ஊற்றப்பட்டிருந்தாலோ இல்லாட்டி ஏதாவது கண்டமினன்ட் ஆகியிருந்தாவோ தான் அந்த மாதிரி எரர் ஒன்று காட்டும். ஸோ அந்த சிம்மை நல்லா தொடங்கி, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல க்ளோத்தை யூஸ் பண்ணி தொடங்க. அல்கோகால், இந்த பேபி கொலன் அதெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் தொடச்சாலே போது, வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை. தொடச்சதுக்கப்புறம் அந்த காரை போட வேண்டிய இடத்துல சரியான பக்கம் வச்சு போடுங்கள். போட்டுட்டு ரிசீவர் ஆன் பண்ணி பாருங்கள், கட்டாயம் வேலை செய்யும். அப்படியும் வேலை செய்யலை அப்படின்னா உங்களோட டிடிஹெச் பாக்ஸை ஒர்க்காக ரீசெட் பண்ணுங்கள். எப்படி ரீசெட் பண்ணணும்னு தெரியாது சொல்லுங்கள், அதுக்கு ஒரு சின்ன வீடியோ ஒன்று போடுறேன். என்னோட பார்த்தீங்கன்னா ஒர்க்காக தொடச்சிட்டு போட்டோன்னே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்னை பொறுத்த மட்டும் இதுதான் பெஸ்ட்டு சொல்யூஷன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த வாங்கின இடத்துக்கே கால் பண்ணி கேட்டப்போ 1500 முடியும்னு சொன்னாங்க, எங்கள் நாட்டு காசுக்கு இது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சரி வராட்டி கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.